விஷால் இவர் தான் வந்து அடுத்த தளபதினு சுத்திட்டுருக்காரு. அதுக்கான மெயினான ஒரு ரீசன் வந்து மார்க்காண்டனி படம் ஹிட் ஆனால் தான். ஸோ மார்க்காண்டனி படம் ஏன் ஹிட் ஆச்சுன்னா அதோட முக்கியமான காரணம் வந்து அதோட ட்ரெய்லர் தான். ஸோ ட்ரெய்லர் ப்ளஸ் படம் நல்லா இருந்தது, இதனால தான் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த படத்தில் எஸ்டி சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. மார்க்காண்டனிக்கு அப்புறமா வந்து விஷால் என்னென்ன பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து 2021 தளபதி எப்படி வாக்களிக்க போனாரோ அதே மாதிரி இவரும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஊர் பூரா சுத்தினார். ஆனால் யாருமே வந்து கண்டுக்கல வர. அதே மாதிரி இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரத்னோங்கிற படம். ஸோ அந்த படத்துக்காக கலெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, வெறும் 2.5 கோடி தான் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள்லையே. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி நடித்த கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கே வந்து 5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் வந்திருக்கு முதல் நாளில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விஷால்னா வந்து எந்த காலத்துலேயுமே வந்து தளபதியாக வந்து மாற முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, விஷாலுக்கு அப்புறம் தெரிய போதும்.